வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெகுலர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு மூணு பல்லு பூண்டு, இஞ்சி சின்ன துண்டாக ரெண்டு துண்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு புளிப்பில்லாத ஆப்பிள் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். மூணு நிமிஷம் ஆச்சு, கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். தக்காளி நல்லா ஆறினதும் மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடு போட்டு பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நல்லா கூழாக அரைக்கணும்ட்டு இல்லை, கொஞ்சம் இப்படி இருந்தால் பரவாயில்ல. இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் எடுத்துக்கிற இந்த அளவுக்கு 7-8 தோசை செய்யலாம். நான் ஆர்டினரியாக இட்லி தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே அதில் உப்பு போட்டிருக்கோம் இட்லி தோசை மாவில். தக்காளிக்கும் தனியாக உப்பு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை ஊற்றிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசையில் வெங்காயம் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் இதில் சேர்க்குறேன். நம்ம வீட்டில் சுடுற சாதாரண தோசை மாவுலேயே தக்காளி தோசை ரெடி பண்ணியாச்சு. இது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி இல்லை கடலைப்பருப்பு சட்னி நல்லாயிருக்கும். நான் கடலைப்பருப்பு சட்னி இன்றைக்கி வச்சுருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.